ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. காய்ஸ், நீங்கள் பீச் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், ஃபார்ம் லேண்ட் வாங்கி ரெசார்ட் கட்டணும், வில்லா கட்டணும், கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும், இது மாதிரி கட்டி நான் வாடகைக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் லேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் லேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ஃபார்ம் லேண்ட் சுற்றி என்னென்ன இருக்குது, இங்கே எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, இதை பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் வளர்த்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம பேர் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படி சொல்லுங்கள். சார், என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்குது சார். ஓகே. ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் ECR லொக்கேஷனில் எல்லாருக்கும் மெயினாக தெரியக்கூடிய கூவத்தூர் லொக்கேஷனில் தான் சார் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த கூவத்தூர் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக ப்ராஜெக்ட் வந்து 10 ஏக்கரில் ப்ராஜெக்ட் இருக்குது சார். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்டோட வியூ 10 ஏக்கர் இல்லையா? ஆமாம் சார். ஓகே சார், அழகாக பீச்சை ஒட்டியே இருக்குது, 10 ஏக்கர் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகே சார், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த ஏரியாவுக்கு வரணும், இந்த லொக்கேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டியை பற்றி சொல்லுங்கள். சார், நம்மளோட லொக்கேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ECR ரோட் சார். ஓகே, ECR ரோடு அப்படின்னு எடுத்துகிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ரோட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டி கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்பிட்வீன் லொக்கேஷனில் தான் சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் அப்படின்னு எடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா 3 ரோடு தான் சார் மேஜராக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ECR ரோடு, இன்னொன்று OMR ரோடு, தென் அப்புறம் GST ரோடு. ஸோ OMR ரோடோட பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பெல்ட்டு சார், அப் டு 45 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் அந்த பெல்ட். பட் ஆனால் ECR ரோட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 777 கிலோமீட்டர் சார், அப் டு சென்னையிலேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பெல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ECR ரோடு தான். ஸோ இதுக்கு மேஜர் ஆக்சஸ் ஆனால் பாண்டிச்சேரி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து மேஜர் ஆக்சஸாக இருக்குது. சென்னை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லும் அந்த வழியாக ஆக்சஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு கூவத்தூர் லொக்கேஷனில் இருக்கிற சைட் தான் நம்மளது. அது மட்டும் இல்லாமல் அந்த GST ரோடு அப்படின்னு ஆக்சஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் கனெக்ட் ஆகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் மதுராந்தகம் இதுக்கு நியர்பைலேருந்து ஒரே ஸ்டேட் ரோடு ஆக்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தூரில் வந்து டச் ஆகுது சார். சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GST ரோடு வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தென் அப்புறம் ECR ரோடு வழியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலி இது ஒரு ஃபார்ம் லேண்ட் இல்லையா? ஆமாம் சார். ஓகே சார், இந்த ஃபார்ம் லேண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் சார்? இந்த இடத்தோட ஓவரால் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் சார். ஓகே. ஸோ 10 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் டச், பீச் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளோட. ஸோ பீச் ஆக்சஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அந்த மல்டி பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் பர்பஸாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பீச் ஹவுஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், தென் அப்புறம் ரோ ஹவுஸ். இது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் அவங்களோட யூட்டிலைசேஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு மாதிரி வச்சு ஃபார்ம் லேண்ட் பர்பஸ் ஒரு பங்களா டைப்பில் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெசார்ட் அப்படின்னு சொல்ல சொல்ல ECR ரோட்டில் மல்டிபிள் ரெசார்ட் இருக்குது. ஐடியல் பீச் ரெசார்ட் இருக்குது, ஜோ பீச் ரெசார்ட் இருக்குது, இன்டர் காண்டினல் பீச் ரெசார்ட் இருக்குது. அந்த மாதிரி ரெசார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஆக்சஸ் பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும். ஸோ ECR ரோட் பெல்ட்னு சொல்ல சென்னை டு பாண்டிச்சேரி எல்லாமே லெஃப்ட் சைட் ஆக்சஸ் தான் இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு சி சைட் ப்ராப்பர்ட்டி, சி டச் ப்ராப்பர்ட்டின்றதால ரெசார்ட் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சார். இப்போ பாருங்கள், அது சார் சொன்ன மாதிரி நிறைய ரெசார்ட் வந்துட்டு பீச் ஒட்டி தான் இருக்கும். அதுவும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க, பீச்சை ஒட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரெசார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், பிஸ்னஸும் பயங்கரமாக டெவலப் ஆகும். எஸ் எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஓகே சார், அதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, முக்கியமான விஷயம் கடலை ஒட்டி இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த 10 ஏக்கரில் ஏக்கர் எவ்வளோ சார் போய்கிட்டு இருக்கு சார்? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ அப்போ நம்ம பர் ஏக்கர்னு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,50,00,000 ரூபாய், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஏக்கர் அப்படின்னு பிளான் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 கோடி ரூபாய் பட்ஜெட் வருது சார். அதுவும் நெகோஷியபிள் தான். சார் ஓகே சார். ஸோ வெக்கேஷனுக்கு வில்லா மாதிரி கட்டிக்கலாம், அதெல்லாம் ஒரு கேட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் தான் இங்கே ரசாலை கட்ட முடியும். கண்டிப்பாக. ஸோ பக்கத்தில் என்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது
சார், ரெசார்ட்டுன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சார். கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் தான் ரெசார்ட். ஸோ நம்மளுக்கு நியர்பை நீங்கள் கேட்குறதுனால டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்க சொல்லுதுன்னா, நம்மளுக்கு கூவத்தூருக்கு பிஹைண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாவழிபுரம் சார். மாவழிபுரம் அந்த கடற்கரை கோயில் தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட். அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ஆக்சஸ் போக சொல்லுதுன்னா, இங்கே நியர்பையில் வந்து கடப்பாக்கம் அப்படின்ற ஏரியா இருக்குது. ஸோ அது வந்து ஆலமர ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலமர கோட்டை. அது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து ஒரு மன்னர் ஆட்சி செஞ்ச இடம். இப்போ இப்போதைக்கு அது ப்ரெசென்ட்ல அங்கே தான் இருக்குது. நிறைய சினிமா ஷூட்டிங்கும் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அது பெரிய நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெயின் பாண்டிச்சேரி அப்படின்னு பார்க்க சொல்லுதுன்னா, இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பாண்டிச்சேரி. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரின்ற ட்ராவல் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சசபிள் பாயிண்ட் வந்து இன்பிட்வீனில் ஒருத்தவங்க ஸ்டேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. தென் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இந்த லொக்கேஷன் நம்ம டெவலப் பண்ணலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர், ஓகே 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 சார். இப்போது இந்த ப்ராஜெக்டை பற்றி சொன்னீங்க. இப்போது சில பேர் வந்துட்டு இந்த இதை 10 ஏக்கர்னு சொல்கிறீங்க, 10 ஏக்கராக மட்டும்தான் தருவீங்களா, இல்லை எனக்கு குறிப்பிட்ட அளவு ஒன்று லேண்ட் மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனா கொடுப்பீங்களா? சார், இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசென்ட்ல வந்து 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சார். அது ஃபுல்லாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டர் அப்படின்னு இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து பர்ச்சஸ் இருப்பாங்க. ஆக்சுவல் நாங்களும் ஒரு பில்டர் தான். எங்களோட ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸில் இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி டு கிவ் அப்படின்னு பார்க்க சொல்லுறது பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டோ 25 சென்ட்டோ 50 சென்ட்டோ 100 சென்ட்டோ அந்த மாதிரி வந்து ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிளைண்ட்ஸுக்கு பிரிச்சு தரலாம் சார். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பேட்டர்ன் ஆல்ரெடி 40 ஃபீட் ரோட் அப்ரோச் இருக்கு. ஸோ அந்த 40 ஃபீட் ரோட் அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரோட் பேட்டர்ன் கொடுத்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி பிளாட்ஸாக கூட கொடுக்கலாம் சார். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் கேட்டகரியில் ஒரு 20 சென்ட் 30 சென்ட் அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சார். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம 10 ஏக்கர் மொத்தமாக வாங்குறத விட அதை சேல் பண்ணும்போது இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக. கண்டிப்பாக சார். பிஸ்னஸ் ஆங்கிள்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஹோல்சேல் வாங்குறவங்கள விட ரீட்டைல் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். கண்டிப்பாக. ஒரு பில்டராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து இவர் ஹோல்சேலில் இந்த 10 ஏக்கர் லேண்டு வந்துட்டு உங்களுக்கு இவங்க ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கி இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பல மடங்கு வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசார்ட் கட்டியும் நீங்கள் ரெண்டுக்கும் விட முடியும், அது மூலியமாகவும் நீங்கள் வருமானம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இதை பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த லேண்டை. கண்டிப்பாக. இப்போ தூரத்துலேருந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சைட் விசிட்டிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க சார்? இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து நம்மளோட லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கேப் வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் பண்ணிட்டுருக்கோம் சார். ஸோ இந்த லொக்காலிட்டி சைட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் நீடு. ஸோ எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து ஃபுல்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி டு கார் ஆக்சஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க லொக்காலிட்டிக்கு இப்போ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரோம் சார். ஓகே ஓகே. இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு கேட்க போகிறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து காமிச்சிட்டு திரும்பி போய் ட்ராப்பும் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்லேயுமே உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாங்க. ஸோ எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்களாமே டாடா பை பை சியூ.